நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, நாம எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது வந்துட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு போங்கன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது வந்துட்டு குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறந்தது. நீங்க எந்த ஒரு காரியத்தை நினைச்சு போனாலும் வெளியில போகையில வந்துட்டு நீங்க வந்துட்டு குலதெய்வத்துக்கு தேங்காய் பழம் வச்சு வேண்டிட்டு நீங்க செய்யலாம். அடுத்து இல்லைன்னா உங்க வீட்டில் காணிக்கை முண்டியில் வச்சுக்கோங்க. அதில் நீங்க எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு ஒரு காணிக்கையை போட்டுட்டு அடுத்து நீங்க செய்யலாம். அதாவது 11 ரூபாயோ 51 ரூபாயோ 101 ரூபாயோ நீங்க அந்த முண்டியில் வந்து போடுங்க. உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு நீங்க வந்து தெய்வத்தை வீட்டிலேயே தெய்வத்தை வணங்கிட்டு திருநீர் குங்குமம் சந்தனம் வச்சுட்டு நீங்க குடும்பத்தோட வெளியில சென்று வந்தீங்கன்னா உங்க காரியம் நல்லபடியா முடியும், நிச்சயம் நல்லபடியா முடியும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் கேட்டுக்கிறேன். அதாவது என்னன்னா, நான் சொல்ற விஷயம் என்னன்னா, கவனமா யோசிங்க. நீங்க எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் நீங்க உங்க குலதெய்வத்துக்கு காணிக்கை போட்டுட்டு நீங்க போங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் உங்கள் இஷ்டமான தெய்வங்கள்லாம் உங்களுக்கு மன உருகி நீங்கள் வச்சுருப்பீங்க, அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் அந்த செயல் நல்லபடியாக முடியணும் அப்படின்னா அதுக்கு காணிக்கையை போட்டு அந்த உண்டியலில் போடுங்க. சாமியை நினச்சி நாங்கள் போக்குவரத்தில் எந்த வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது, நாங்கள் போகிற காரியம் நல்லபடியாக முடியணும், முடிஞ்சு வீட்டுக்கு நல்ல முறையில் திரும்பி வரணும் நீங்கள் நினச்சி காணிக்கை போட்டுட்டு நீங்கள் போயிட்டு நெத்தியில் திருநீர் குங்குமம் சந்தனம் பூசிட்டு நீங்கள் வெளியில் சென்று வந்தீங்கன்னா அந்த காரியம் மிக நன்மையாக நல்லபடியாக முடியும். அதாவது வந்துட்டு அப்புறம் அந்த காணிக்கையை நீங்கள் வந்து விசேஷ காலங்களில் கோயிலுக்கு போய் அந்தந்த கோயில் எந்த கோயிலுக்கு காணிக்கை சேர்த்து வச்சுருந்தீங்களோ அந்த கோயிலுக்கு போய் இந்த காணிக்கையை செலுத்துனீங்கன்னா மிக மிக சிறப்பு. அதாவது தெய்வத்திட்ட நான் உங்களுக்காக சேமித்து வச்சிருந்த காணிக்கை நீங்கள் ஏற்றுக்கங்க, எங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையெல்லாம் நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் நினச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் இதை எப்படியும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. தயவுசெய்து விளையாட்டு விஷயமில் நீங்கள் கவனமாக கேளுங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் ஒரு வாகனத்தில் குடும்பத்துக்கு ட்ரெஸ் எடுக்கவே போனேன்னாலும் நீங்கள் வந்து முதல்ல இறைவனை வழிபட்டுட்டு காணிக்கை போட்டுட்டு நீங்கள் நெத்தியில் திருநீர் குங்குமம் சந்தனம் வச்சுட்டு நீங்கள் குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வந்துட்டீங்கன்னா அது நல்லபடியாக முடியும். அதாவது நீங்கள் அவசரப்பட்டு டப்புக்குன்னு உடனே சட்டத்து கிளம்பிட்டீங்கன்னா ஒரு இறைவனை வணங்காமல் கிளம்பிட்டீங்கன்னா ஒரு சில உங்களுக்கு மன நிறைவு இருக்காது, ஏதாவது பிரச்சனை வரும், போக்குவரத்தில் பிரச்சனை வரும், அதே மாதிரி மன நிறைவு இருக்காது. ஆனால் நீங்கள் நிறைய பணம் கொடுத்து துணிகள் எடுத்துருப்பீங்க, உங்களுக்கு திருப்தி இருக்காது, ஒரு சில தடைகள் ஏற்படுது. அதனால் வந்துட்டு தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதே மாதிரி வாரத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பழமொழி வச்சுருக்காங்க. அதே மாதிரி செவ்வாயோ வெறுவாயோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புதன் கிடைச்சாலும் புதையல் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சில கிழமைகளுக்கு நல்ல நம்ம வகுத்து வச்சுருக்கோம். அந்த கிழமை நல்ல கிழமைகளில் நீங்கள் வெளியில் கிளம்புங்க. கிளம்பி அந்த காரியத்துக்கு நீங்கள் போகையில் உங்கள் குலதெய்வத்துக்கு அல்லது மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் வந்துட்டு காணிக்கை போட்டு வச்சுட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா மிக மிக சிறப்பு. முதல் முதலாக காணிக்கை செலுத்தக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டால் உங்கள் குலதெய்வம். குலதெய்வ வழிபாடு தான் முதல்ல மெயின். அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் நீங்கள் எந்த ஒரு இதுனாலும், நீங்கள் மாலை போட்டிருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் ஒரு விசேஷம் நடத்தினாலும் சரி, முதலாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு விசேஷம் வச்சுட்டு பத்திரிக்கை வச்சிங்கனாலும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு போய் தேங்காய் பழம் உடைச்சி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் காரியத்தை செஞ்சால் மிக மிக சிறப்பு. உங்கள் குலதெய்வம் வழிபாடு உங்கள் குல